வெல்கம் டு ரீப்ரெஸ். ரீப்ரெஸில் இலங்கை நிர்வாக சபை, இலங்கை கல்வி நிர்வாக சபை இப்படி நடக்கிற சகல போட்டி பயிற்சிக்குமான ஒரு வழிகாட்டியார். நுண்ணறிவு சம்பந்தமான, அதை போல் பொது உளச்சார்பு விவேகம் சம்பந்தமான சில விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு வழங்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு நான் பார்க்க இருக்கிறது கலண்டர், அதாவது நாட்காட்டி. அதில் முதலாவது நம்ம பாட்பன் மாதிரி முதலாவது விஷயங்கள் பார்க்குற விஷயத்தை என்ன பார்க்குறோம் சொன்னி, அதாவது வருடம் சம்மந்தமாக அவங்களுக்கு தெரியும் கலண்டரில் சாதாரண வருடம், லீப் வருடம், இந்த வருடங்கள் சம்மந்தமாக ஆண்டுகள் சம்மந்தமாக சில கேள்விகள் வரும், பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நுண்ணறிவில் வரக்கூடிய சகல எஸ்எல்ஏஎஸ், எஸ்எல்இஎஸ், அதே போல் எஸ்எல்பிஎஸ், இந்த எல்லா சகல விதமான போட்டி பரீட்சையில் வரக்கூடிய அந்த வருடங்கள் சம்மந்தமான நுண்ணறிவு கேள்விகளை கொஞ்சம் பார்ப்போம். அதில் டிரெக்டாக எப்படி செய்யலாம்ன்றதையும் அதே போல் ஷார்ட்கட் நேரத்துலையும் இப்படி செய்யலான்னு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். பார்க்குறதுக்கு முதல்ல எங்களோட ரீப்ரெஸ் வந்து, அதாவது டிஜிட்டல் எஜுகேஷன் சம்மந்தமான சில நிறைய விஷயங்களை தருது. இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் தெரியும், www.reprice.com. இதுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனை கீழே லிங்க் ஒன்று தரோம், இந்த லிங்கில் நீங்கள் போய் அந்த வெப்சைட்டை பார்க்கலாம். அதில் நிறைய புக்ஸ், அதாவது தமிழ், சிங்களம், இங்கிலீஷ் சம்மந்தமான மும்மொழி மூலமான சில நிறைய புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க, நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். இதில் நாங்கள் இந்த நுண்ணறிவு சம்மந்தமான சில புத்தகங்களையும் இந்த அதே போல் கேலண்டர் சம்மந்தமான முழுமையான விஷயங்களை நாங்கள் ஒரு மொடியூலாக இதில் தந்திருக்கோம். நீங்கள் இதில் இப்போ அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு டவுன்லோட் பண்ணலாம். அதில் டிஸ்கிரிப்ஷனும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கோம், அதிலையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். தொடர்ந்து நம்ம பாடத்துக்கு போவோம். கேலண்டரில் நம்ம இப்போ இருக்கிறது 2021, இந்த கேலண்டர் சம்மந்தமாக எதுவும் பார்க்கல, கேலண்டருக்காக இந்த பிக்சர் வந்துருக்கோம் பாருங்கள். அதே போல் ரெண்டு ஏற்கனவே பார்த்தோம், 2021 இது 2016, ரெண்டும் பார்க்குறோம். ஒன்று இந்த ரெண்டு வருஷத்துக்கும் ஒரு சின்ன, அதாவது சின்ன வித்தியாசம், ஒன்று டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால், அவ்வளோ தான் ஏற்கனவே தந்த முதலாவது 2021 இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு வகையான ஆண்டு. அதே போல் 2016 அல்லது 2020 அந்த மாதிரி வருடங்களுக்கு எதிரான சில வித்தியாசங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க. சில வருடங்களை பார்த்துருக்கீங்கன்னா இந்த ஃபெப்ரவரி வந்து பாருங்கள், ஃபெப்ரவரி சில வருடங்களில் 20, 28, சில வருடங்களில் 29வது நாளும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும். அந்த மாதிரி வருடங்களுக்கு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு நம்மளால் அந்த விஷயம்லாம் தெரியும். அதாவது 28 வரக்கூடிய நாட்கள் நம்ம சாதாரண வருடங்களாகவும், 29 வந்தால் அதை லீப், அதாவது நெட்டாண்டாகவும் நம்ம அதை கணக்கெடுப்போம். சரி, தொடர்ந்து நம்ம பார்ப்போம். நெட்டாண்டு நான் சொன்ன ரெண்டு வகையான வருடங்கள் இருக்கு, ஒன்று நெட்டாண்டு, மற்றது சாதாரண ஆண்டு. இதில் நெட்டாண்டுன்னு சொல்லும்போது லீப் வருடம் சொல்லுவாங்க, அதை லீப் வருடம் சொல்கிறது. இது 4 வருடங்களுக்கு ஒரு முறை வரும், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் சின்ன சாதாரண விஷயம். அப்போ நெட்டாண்டுன்னு சொல்லும்போது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் அந்த வருடத்தை நீங்கள் 4 உதாரணமாக 2019 நீங்கள் 4 வகுக்கும்போது என்ன செய்யணும், வகுத்தா இப்போ 504 ஆன்சரும் அதில் மீதி 3 வருது. இதில் அந்த மீதி தான் மிக முக்கியமான விஷயம். இதில் மீதி வந்துன்னு சொன்னால் அது சாதாரண வருட ஆண்டாக தான் இருக்கு, சாதாரண ஆண்டாக தான் அதை கணக்கெடுக்காங்க. இந்த மீதி வராமல் விட்டுருங்க. உதாரணமாக நான் 2020 எடுத்து அதை 4 நீங்கள் வகுத்து பாருங்கள், வகுத்து பார்த்தா 505 வருது. இங்கே இங்கே மீதி வரலை, மீதி இங்கே இல்லை. அப்படி மீதி வராவிட்டால் அது ஒரு நெட்டாண்டாக கருதப்படும். அப்போ 2020 வந்து ஒரு நெட்டாண்டு, இப்போ நம்ம இருக்கிற 2021 ஒரு சாதாரண ஆண்டு. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், சாதாரண ஆண்டில் 28 ஃபெப்ரவரி வந்து 28 வரும். அதே போல் உங்களுக்கு நான் பார்த்தோம் இந்த நெட்டாண்டாக இருந்தால் இந்த 2020 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபெப்ரவரி 29 வந்திருக்கும். அவ்வளோதான் சின்ன டிஃப்ரென்ஸ். நீங்கள் 4 அந்த வருடங்களை பிரித்து பார்க்கலாம். இதுலேயும் ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி ஒன்று இருக்குது, இறுதியாக வரக்கூடிய இந்த எண்ணை நீங்கள் பிரித்து பார்த்தாலும் ஓகே. முழுமையாக 2019 2020 முழுமையாக நீங்கள் 4 பிரித்தாலும் ஓகே தான். அல்லது இறுதியாக வரக்கூடிய இந்த 19, 20 இதை நீங்கள் 4 பிரித்தாலும் ஓகே தான். எப்படி பிரித்தாலும் அதில் ஆண்டுகளை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் பார்த்து தந்துருக்கும்போது தெரியும், சாதாரண ஒரு வருடத்துக்கு தெரியும் 365 நாட்கள் வரும். அதே போல் அவர் நெட்டாண்டாக இருந்தால்
66 நாட்கள் வரும். அப்ப இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம், 365 வந்தா அது நார்மல் இயரா இருக்கும், 366 இருந்தா அது ஒரு லீப் இயர் நெட்டாண்டா இருக்கும். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாள் கூட வரும், அந்த ஒரு நாள் பிப்ரவரியில் வரும். இந்த வருடத்தை சாதாரண ஒரு வருடத்தை நம்ம கிழமையில 7 நாட்கள் இருக்கு, அந்த 7 பிரிக்கும் போது 52 வாரமும் இது வாரமாக கருதப்படும், 52 வீக் வரும். அந்த 52 வாரத்தோடு சேர்த்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஒன்று கூட வரும். இந்த ஒரு நாளை சொல்றது ஒட் டே, அதாவது ஒட்டேன்னு சொல்றது ஒற்றை நாள்னு சொல்றது. இந்த ஒற்றை நாளை வச்சு தான் நம்ம இந்த வருடம் சம்பந்தமான சில கணக்கெல்லாம் பார்ப்போம். அந்த 7 வகுக்க தெரிஞ்சதை நம்ம ஏற்கனவே நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சிங்கன்னா தெரியும், நார்மல் இயரில் 52 வாரமும் ஒரு நாளும் வரும். அதே போல் சாதாரண லீப் இயராக இருந்தால் அதே 52 வாரங்கள் தான் வரும், ஆனால் இதில் வரக்கூடிய அந்த ஒன் டே ஒற்றை நாள் வந்து 2 வருமால தான். இங்கே வர்றது ஒரு நாள் கூட, நம்ம பார்த்தோம் ஒரு நாள் கூட வரும், இங்கே ஒன்று குறைய இங்கே ஒன்று கூட வருதா. இந்த இதுக்கு ஒற்றை நாள் ஒன் டே 1, இது ஒன் டேஸ் 2 இருக்கு. இது ரெண்டையும் பேசிக்காக தெரிஞ்சுங்க, இதான இதன் பேசிக்கான சில விஷயங்கள், வருடம் சம்பந்தமான பேசிக்கான விஷயங்கள் அவ்வளோதான். 365 நாள், 364 நாள் வரும், 28 நாள் பிப்ரவரியில், 29 நாள் பிப்ரவரியில் வரும். இங்கே ஒற்றை நாள் 1 இருக்கும், இங்கே 2 இருக்கும், அவ்வளோதான். சும்மா இது பேசிக்கான சில விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்க, கேள்விக்கு ஆன்சர் இது ஈஸியாக இருக்கும். அதே விஷயத்தை இங்கே பார்க்க போனோம், சாதாரண வருடத்தை நான் பார்த்தோம், சாதாரண வருடமாக இருந்தால் நார்மல் இயராக இருந்தால் நான் சொன்னேன் ஒரு, அதாவது 52 வாரங்கள் வரும், ஒரு நாள் கூட வரும். அப்போ எந்த நாள் கூட வரும், அந்த வருடத்தில் வார முதலாம் திகதி என்ன நாள் இருக்குமோ அந்த நாள் மட்டும் ஒரு நாள் கூட வரும். அதான் நம்ம அங்கே ஒரு ஒன் டே பார்த்தோம், ஒரு ஒற்றை நாள் பார்த்தோம். அப்போ அந்த முதலாவது நாள் மட்டும் ஒரு நாள் கூட வரும், அவ்வளோதான் இங்கே வித்தியாசம். செவ்வாய்க்கிழமை வந்தால் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் கூட வரும், இதே முதலாம் தேதி புதன்கிழமையாக இருந்தால் புதன்கிழமை ஒரு நாள் கூட வரும், அவ்வளோதான். புதன்கிழமை 53 நாளாக மாறும், அவ்வளோதான். அதனால் வெரி சிம்பிள், இதில் ஒரு கிழமை மட்டும் 53 வரும், மற்றது எல்லாமே 52 வரும். அதே லீப் வருடம் எடுத்தால் நெட்டாண்டாக இருந்தால் முதலாம் தேதி செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் இதில் இருந்து நான் பார்த்தா 2 நாள் ஒன் டே வரும்னு நான் பார்த்தோம். அப்போ முதலாம் தேதி செவ்வாய்க்கிழமையான செவ்வாய்க்கிழமையும் அதுக்கு அடுத்த நாள் வரக்கூடிய புதன்கிழமை இது ரெண்டும் இந்த 53 ஒரு நாள் கூடுதலாக வரும், மற்ற எல்லாம் 2 நாளாக இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுக்க ரொம்ப சிறப்பு. பட் இதில் சில ஆண்டுகள் தந்துருக்கு, இந்த ஆண்டுகள்லாம் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால், அதாவது சாதாரண வருடம் அதே போல் நெட்டாண்டு லீப் இயர் இந்த ரெண்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதில் 2012, 13, 16, 15, 16 இப்படி அதே போல் 78, 1978, 1988, 2021, 96, 2002 இந்த மாதிரி சில வருடங்கள் வந்துருக்கு. இதை நீங்கள் கண்டுபிடிக்க, இப்போ நம்ம செஞ்சதை அந்த பேசிக்கை வச்சு கண்டுபிடிக்கலாம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் உதாரணமாக இதில் 2012 இருந்து சொன்னால் நீங்கள் 2012 செய்யலாம், 2012 போட்டு பாருங்கள். 2012 சொன்னால் ரெண்டு விதமாக பார்க்கலாம், இந்த 2012 முழுமையாக நீங்கள் நாளால் வகுத்தாலும் சரி, அல்லது இறுதியில் உள்ள அந்த இலக்கத்தை நாளால் வகுத்தாலும் சரி. இப்போ 12 நம்ம நாளால் வகுத்தா என்ன, நான் 3 12, அப்போ 3 இதில் மீதி வரலை, நான் 3 12 அப்படியே ஆன்சர் வருது, மீதி இதில் இல்லை. மீதி இல்லாட்டி இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு லீப் இயர் நெட்டாண்டு, அப்போ இது ஒரு லீப் இயராக வருது, லீப் இயராக வரும். 2013 12 மீதி வராது, 13 நிச்சயமாக தெரியும் மீதி வரும், மீதி வந்தால் அது சாதாரண ஆண்டு. 2014 வராது, அப்போ அதுக்கும் மீதி வருது, அப்போ இதுவும் சாதாரண ஆண்டு. 2015 நாளால் பிரித்தா மீதி வரும், அப்போ இதுவும் சாதாரண ஆண்டு. இப்போ 2016 பார்த்தீங்கன்னு சொன்னால் 16 நன்னாங்கு 16, அப்போ இது பிரிக்கலாம், நாளால் பிரித்தா மீதி வராது, அப்போ இது ஒரு லீப் இயராக இருக்கும், லீப் இயராக வரும். இவ்வாறு மற்ற ஆண்டுகளை நீங்கள் என்ன செய்யலாம், வருதான் குறிப்பிட்ட வருஷத்தை நாளால் வகுத்து பாருங்கள். நாளால் வகுக்கும்போது மீதி வந்தால் அது சாதாரண ஆண்டு, மீதி வராவிட்டால் இந்த மாதிரி மீதி வராவிட்டால் அது நெட்டாண்டு. இவ்வளவு தான் பேசிக், நீங்கள் ஏனைய ஆண்டுகளுக்கும் போட்டு பாருங்கள். இப்போ உதாரணமாக நீங்கள் இதில் கேட்கலாம், இந்த 2002 இறுதி 2 ஆண்டை நம்ம பிரிக்கலாம், இப்படி 2 பிரிக்கல அவங்களுக்கு தெரியும், 2 நாளால் பிரித்தா இல்லை அது அப்போ அது மீதி ஒட்டவோ விளங்குது, அதில் நல்லா பிரிக்கல, அது அப்போ மீதி தன்னால் அந்த 2 வரப்போகுது, அப்போ இதில் மீதி வருது, மீதி வா 2 மீதி வர்றதால இது சாதாரண ஆண்டு. அப்போ 2000 நம்ம 2000 பார்த்தீங்கன்னா 3 0 வரும், இப்போ 3 0 வரும்போது இதை எப்படி 2 பிரிக்கிறேன்னு கேட்டீங்க, இன்னைக்குள்ள 2 இலக்கத்தை எப்படி பிரிக்கிற, பிரிக்கல 2 0 வந்துருக்காங்க.
அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல 3.2 இலக்கங்களை நீங்க என்ன செய்யணும் எடுத்துக்கிறீங்க. அப்ப 20 நீங்க 4 பிரிச்சு பாருங்க. நான் 5, 20 அப்ப பிரிக்கலாம், மீதி வர்றேன். அப்ப 2000 ஆண்டும் ஒரு நெட்டாண்டாக நிற்கிறதாக வரும். சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிளான விஷயம். நெச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு கேள்வி ஒன்று எடுத்துப்பாங்க. இப்போ பேசிக்கான சில விஷயங்களை பார்த்துட்டோம். இப்போ முதலாவது கேள்வியை பார்க்கலாம். பின்வருவனவற்றில் லீப் வருடம் அல்லாத வருடம் எதுன்னு கேட்டு, அதாவது லீப் நெட்டாண்டு இல்லாத, நெட்டாண்டு இல்லாத வருடம் சொன்னால் சாதாரண வருடம். ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம என்ன ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதில் 2004, 1800, 1200, 2800 இந்த மாதிரி வருடங்கள் தான் இருக்கு. இதில் குழப்பறதுக்காக பார்த்துருக்கீங்க, பின்னால் வரக்கூடிய இலக்கங்கள் எல்லாமே பூஜ்யம் இருக்கு. அப்புறம் பின்னால் வர இலக்கங்களை என்ன செய்யலாம், பிரிக்கலாது. இந்த 2004 மட்டும் பிரிக்கலாம். அப்புறம் அப்படி இப்போ முதலாக பார்த்தோம்னு சொன்னால் இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்போ இதில் முதலாக உங்களுக்கு தெரியும் சாதாரண வருடம், லீப் வருடம் 2 வருடம் தெரியும். இது லீப் வருடம் அல்லாத வருடத்தான் கேட்டுருக்கு. அப்போ அல்லாத வருடம் உங்களுக்கு தெரியும், சாதாரண வருடம் எதுன்னு கேட்டுருக்கு. அப்போ முதலாக பார்த்தோமே இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 பிரித்து பார்க்கலாம். நீங்கள் முழுமை ஆண்டை பிரித்தாலும் சரி, அல்லது இறுதி இலக்கத்தை பிரித்தாலும் சரி, எப்படி பிரித்தாலும் ஓகே. இப்போ முதலாக பார்த்தோன்னு சொன்னால் 2004 இறுதி இலக்கம் 4 வாரதால் நம்ம என்ன செய்யணும், 4 பிரித்து அதில் மீதி இல்லை, மீதி இல்லாட்டி அப்போ இது 8 ஆண்டு, 2004 8 ஆண்டு. அடுத்த ரெண்டாவது பார்த்தா சொன்னால் 1800 இந்த பூஜ்யத்தை பிரிக்கலாது, அதனால 3×18 தான் பிரிக்கும். இப்போ 3×18 4 பிரித்தா 2 மீதி வருது, 2 மீதி வருகிறது சொன்னால் 2 மீதி வந்தால் சாதாரண ஆண்டு. அப்போ லீப் வருடம் அல்லாத ஆண்டு தான், சாதாரண ஆண்டு தான் கேட்டிருக்கேன். அப்போ அதுவும் ஆன்சராக வரும். இருந்தாலும் இந்த 2 ஆப்ஷன் இருக்குது, அதையும் பார்த்துக்கணும். இப்போ 3வது வருஷம்னா 2000 1600 நான் தந்துருக்கு, 2 பூஜ்ஜியம் இல்லாமல் 3×16 பிரிக்கணும். 16 பிரிக்கும் போது மீதி வரல. ஓகே, அப்போ 4வது ஆப்ஷனை பார்த்தாலும் 2800 அப்போ 28 தான் பார்க்கணும். அப்போ 28 நம்ம பார்க்கும்போது 28 4 பிரித்தா மீதி இல்லாமல் வருது. ஸோ ஏனைய 3 ஆண்டுகளும் 1, 3, 4 இந்த 3 வருடங்களும் மீதி இல்லாமல் வரதால இது 3 8 ஆண்டு. இந்த 2வது ஆன்சர் மட்டும்தான் சாதாரண வருடமாக, லீப் வருடம் அல்லாத வருடமாக வருது. ஆகவே உங்களோட ஆன்சர் வந்து 1800 2வது விட உங்களோட ஆன்சராக வரும். அது ரொம்ப சிம்பிளான விஷயம், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதே போல் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கு, லீப் வருடம் அல்லாத வருடம். இதுவும் அதே போல் முதலாக கேள்வி போல் லீப் வருடம் அல்லாத வருடம் தான் சாதாரண வருடம் தான் கேட்டிருக்கேன். ஒன்றில் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை எனில் இவ்வருடத்தின் இறுதி நாள். இறுதி நாள் என்று முதல் நாள் வந்து செவ்வாய்க்கிழமையா, அப்போ கடைசி நாள் முதலாவது நாள், அதாவது இறுதி நாள் தான் 300. லீப் வருடம் அல்லாத நாள் சொன்னால் 365 நாள் உங்களுக்கு தெரியும் இல்லையா. லீப் வருடம் அல்லாத நாள் தான் சாதாரண வருடம், சாதாரண நாள் 365 நாள் தான் இருக்கு. இப்போ முதலாம் தேதி செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் 365வது கடைசி நாள் இந்த நாள் தான் வச்சு. அப்போ இதை நம்ம என்ன செய்யலாம், இது நோவல்ஸ் உங்களுக்கு தெரியும், நோவல் இயர் சாதாரண வருடம் அப்படியே இருந்தால் 365 நாள், 365 நாளை நீங்கள் 7 பிரித்தா உங்களுக்கு தெரியும் 52 வாரமும் 1 நாளும் வரும் மீதியாக, அந்த ஒற்றை நாளாக வரும். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த முதலாவது வார நாள் திரும்ப வரும், 53வதாக வரும். அப்போ இதில் முதலாவது நாள் செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் அந்த செவ்வாய்க்கிழமை மீண்டும் கடைசி நாளாக வரும். ஸோ அப்போ இறுதி நாள் செவ்வாய்க்கிழமை, அதே நாளாகத்தான் வரும். அப்போ இதில் பார்த்துட்டு நீங்கள் முதலாம் தேதி, நீ முதலாம் தேதி செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னால் 52 எல்லாம் போயிட்டு திரும்பி 53வது நாளும் அந்த செவ்வாய் தான் திரும்ப வரும். ஆகவே உங்களோட ஆன்சர் வந்து அதே செவ்வாய்க்கிழமையாகத்தான் இருக்கும். இதில் கண்டுபிடிக்கலாம், ஈஸியான விஷயம். அப்போ இதில் கேட்டுக்கு இறுதி நாளை தான் கேட்டிருக்கு. அடுத்த நாள் வருடத்தின் அடுத்த நாள் தான் புதன்கிழமையாக இருக்குமே தவிர வருட அவ்வருடத்தின் இவ்வருடத்தின் இறுதி நாள் வந்து செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். ஓகே, புரிஞ்சுதான். சரி, இது அடுத்த கேள்வி இப்படி கேட்டுருவோம், இவ்வருட அடுத்த வருடத்தின் முதலாம் நாள் என்ன கிழமை கேட்டிருந்தா அதுக்கு ஆன்சர் வந்து புதன்கிழமை வரும். ஓகே, இப்போ உங்களுக்கு உழைவு வைக்கிறோம். அதே போல் இன்னொரு ஆண்டு கேள்வி ஒன்று கேட்டுருக்கு, இப்படி ஒரு வருடம் தந்து 2021 நடுவில் வரும் தினம் யாது. முதலாவது நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி கேள்விகளுக்கு இது லீப் நம்ம வருடம் சம்பந்தமாக பார்க்கறதால இது லீப் இயரா நோவல் இயராக பார்த்துக்கணும். 2021 நாளால் பிரிஞ்ச மீதி வரும். ஸோ இது ஒரு சாதாரண வருடம். அப்போ சாதாரண வருடம் தந்ததால் 365 நாள் வரும். இந்த 365 நடுவில் வரண்டா இரண்டாக பிரிக்கணும், நடுவில் தான் அறவரிசையாக வரும். அப்போ அறவரிசையான்னு சொல்லும்போது 365 நம்ம இதை செய்யணும், 2 பிரிக்கணும். அப்போ 2 பிரிக்கும்போது
182.5 வரும். எப்படி ஒரு நாள் வராது. அதனால கிட்டிய தானதுக்கு நம்ம மட்டம் தட்டும் போது 183வது நாளா தான் நம்ம நம்ம என்ன பார்க்கணும். அப்ப 183வது நாள் தான் நடுவில் வரும், ஒரு வருடத்தில் நடுவில் வரும் தினமாக அமையும். இது சாதாரண வருடத்துக்கும் அதே போல லீப் வருடமாக இருந்தாலும் இதே அமைப்புல தான் வர 366 2000 இருந்தாலும் 183வது நாள் தான் நடுவில் வரும் தினமாக வரும். அந்த லீப் வருடத்துக்கும் சாதாரண வர ரெண்டு வருடத்துக்கும் அதே போலவே வருதுன்றத நீங்க கவனிச்சிங்க. ஒரு கேள்வி கேட்டுங்க, 2021 ஆண்டில் முதல் நாள் புதன் எனில் நடுவில் வரும் தினம் எதுவும் இதுல நம்ம ஏற்கனவே பார்த்த நடுவில் வரும் தினம் உங்களுக்கு தெரியும். 183வது நாள் முதலாவது நாள் நம்ம தந்திருக்கு புதன்டு. இப்போ முதலாவது நாள் புதனா இருந்தா நடுவில் வரும் தினம் வந்து 183வது தினம். இதை ஞாபகம் வச்சுங்க, முதல் நாள் புதனாக இருந்தால் நடுவில் வரும் தினமும் அதே புதனாகத்தான் இருக்கும்ன்றத ஞாபகம் வச்சுங்க. இதை கண்டுபிடிச்சேன்னா செய்ய தேவையில்ல, ஞாபகம் வச்சுங்கன்னா ஓகே. முதலாவது தினமும் நடுவில் வரும் தினமும் அதே தான் இருக்கும். அதே போல சாதாரண ஆண்டாக இருந்தா லீப் வருடம் இல்லாம சாதாரண வருடம் இருந்தா இறுதி இதுல இறுதி நாள் 365வது நாளும் உங்களுக்கு தெரியும். முதலாம் தேதி வாரத்தினமே இங்கேயும் வரும். முதலாம் தேதி என்ன கிழமை புதன்கிழமை வந்தா கடைசி நாளும் 365 தான் வரும். அப்படி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முதலாவது நாள் எதுவோ அதே நடுவில் வரும் தினமாக இருக்கும், அதே இறுதி தினமாக இருக்கும். சாதாரண வருடத்தில் லீப் வருடத்துக்கு மட்டும் கொஞ்சம் மாறும். ஓகே, அப்ப இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. முதல் நாள் புதல் எனில் நடுவில் வரும் தினம் புதன் ஆகும். அதே போல இறுதி தினம் அதை 365 நாள் சாதாரண வருடத்துல இறுதி தினமும் புதனாகத்தான் இருக்கும். ரைட், அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். ரைட், இது போல இப்ப சில கேள்விகளை பார்த்தோம். இது போல பல விஷயங்கள் இன்னும் இருக்கு, மாதங்கள் சம்பந்தமா, அதே போல மாதத்தில் உள்ள அந்த நாட்கள் சம்பந்தமா, சமன்பாடுகளை வச்சு செய்யறது சம்பந்தமா, மாதத்தில் வரக்கூடிய நாட்கள், அதே போல நூற்றாண்டு தசாப்தம், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இந்த நாங்கள் வீடியோ சொல்லுங்கள். அதே போல் ரிப்பீட்டிங், ஒரு வருடம் திரும்ப எப்பொழுது எந்த ஆண்டில் வரும் கண்டுபிடிக்கிறேன், இது எல்லாமே வந்து ஒரே முடிவில் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம், அதே போல் தர இருக்கிறோம். அதே போல் இந்த மாதிரி கேள்விகளையும் இல்லை எக்ஸாமுக்கு வரக்கூடிய இந்த மாதிரி கேள்விகளையும் நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கோம். எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செய்யலாம், இந்த www.request.com போனீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபுல் மொடியூல ஒரே மொடியூலாகவே நீங்கள் என்ன செய்யலாம், PDF படியில் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் அந்த வருடங்கள் மட்டும் சம்மந்தமாக இருக்குது, அந்த மொடியூலில் முழுமையான சகல விடயங்கள் அடங்கியவாறு அந்த மொடியூல் இருக்குது. நீங்கள் அந்த அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா லிங்க் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில், போனீங்கன்னா கிளிக் பண்ணி போனீங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த இதில் 2வது நாற்காலி சம்பந்தமான 2வது பாட்டில் உங்களை சந்திப்போம்.